மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பிபி நல்லா தாங்க இருக்கிறோம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போய் செக் பண்ண போனா உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்றாங்க. பிபி இருக்குதுனாலே அடுத்தது நீங்க வந்து ரொம்ப கோபப்படுறீங்க, கோபப்படுறதுனாலதான் உங்களுக்கு பிபி ஏறுது, முதல்ல கோபத்தை குறைங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே இந்த பிபிக்கு என்னதாங்க காரணம்? இந்த பிபிக்கு காரணம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா அதற்கான சொல்யூஷனும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா, அவ்வளவுதான். அப்ப பிபி வருவதற்கு அடிப்படையான காரணம் என்ன? பிபி வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல அந்த அலாரமா, எச்சரிக்கை மணியாக நம்ம உடம்புல ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? அதை வச்சு நம்ம பிபி பேஷண்ட் தான் மாறப்போறோன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். அதான் உடலின் மொழி. உடல் நம்ம கிட்ட ஒவ்வொரு நொடியும் பேசிக்கிட்டே இருக்குதுங்க, நாம தான் காது கொடுத்து கேட்கறது இல்லை, செல்போன்ல தான் நம்ம வந்து காது கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப உடலின் மொழி, உடல் என்ன நம்ம கிட்ட பேசுது அப்படின்றத நாம கவனிச்சு கேட்டுட்டோம்னா உடம்புல நோய் வராதுங்க. நீங்க ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க, இன்ஜினியரிங் துறையிலயோ, ஓகே, ஏதோ ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க, அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால சொல்யூஷனை ஈஸியா பண்ணிக்க முடியும், கரெக்டுங்களா? நம்ம உடம்ப பத்தி சுத்தமா எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, அந்த நாலேஜே இல்லாததுனால, இந்த உறுப்புகள் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியாததுனால, உடம்புல இருந்து ஏதாவது ஒரு அறிகுறிகளாக, தூதுவர்களாக உடம்புல ஏதாவது காமிச்சிட்டா அதுதான் பிரச்சனை, அதுதான் உடம்புல நோய் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பிரச்சனையா எடுத்துக்கிட்டு உடனடியா அதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய சூழலுக்கு போறோம். இன்னைக்கு ஒருத்தருக்கு லூஸ் மோஷன் ஆகுதுங்க. இந்த லூஸ் மோஷன் ஆச்சுன்னா நமக்கு முன்னோர்கள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, நல்லதுதான் பெசாம ரெஸ்டடு அப்படின்னாங்க. காய்ச்சல் வந்தா நல்லதுதான் பெசாம ரெஸ்டடுன்னாங்க. வாந்தி வந்துச்சு, வாமிட் வருது அப்படின்னா ஓகே ரைட்டு, வாந்தியை நல்லா எடுத்துட்டு பிசாம வந்து எதுவும் சாப்பிடாது, ரெஸ்டடுன்னாங்க. இன்னைக்கு லூஸ் மோஷன் ஆனாலும், வாந்தி வந்தாலும், காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும், தும்மல் வந்தாலும், இருமல் வந்தாலும், விக்கல் வந்தாலும், நம்ம நோய் அப்படின்னு எடுத்துக்கணும், அங்கதான் தப்பு பண்ணோம். அதாவது அதான் உடலின் மொழி. பெருங்குடலுக்குள்ள தேவையில்லாத ஒரு கழிவுகள் ஒன்று உள்ள வந்து தேங்கிருச்சுன்னா, அதாவது பெருங்குடலையே காலி பண்ணக்கூடிய ஒரு கழிவு, அது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவா கன்வெர்ட் ஆகி உள்ளுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் பண்ணிரும் அப்படின்னு பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துச்சுன்னா உடனடியாக அது என்ன பண்ணும்? ஆமா, இப்போ உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவசர வேலைகள் இருக்கப்படும் பொழுது ஒரு பிரச்சனை வேணா, ஒரு சொல்யூஷன் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முதல்ல சொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம நடப்போம்ல. ஏன் நினைக்கிறேன்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த அறிவு இருக்கு. அப்ப உடம்பு என்ன பண்ணணும்னா, முதல் வேலையா பெருங்குடலை காப்பாத்தி ஆகணும். அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல அங்க ஆனஸ் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல வெளியில அனுப்பு, அங்கெல்லாம் நல்லா டிராபிக் ஜாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா யாரோ ஒருத்தர் வில்லன் வந்து உள்ள பெருங்குடலுக்குள்ள உட்காந்துட்டாரு, அவர் பெருங்குடலை காலி பண்ணிவாரு, வெளியில அனுப்புன்னு சொல்லிட்டு பிரெயின்ல இருந்து சிக்னல் கொடுத்து உடனே வெளியே தள்ளும் பாருங்க, அதாங்க லூஸ் மோஷன். ஆனா நாம என்ன பண்ணணும்னா, ஐயோ லூஸ் மோஷன் போகுது, உடனடியே நம்ம அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு லூஸ் மோஷன் போறதை ஆஃப் பண்ண நினைக்கிறோம். ஒரு முடி உங்களுக்கு தெரியாம உள்ள போயிருச்சு, முடியெல்லாம் சாதாரணமா உள்ள போகாது, போகாத அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள வடிவமைப்புகள் இருக்கு, நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஆமா, அதை உடனே வெளியே தள்ளுறதுக்கு சப்போஸ் உள்ள போயிருச்சுங்க, பெருங்குடல்ல போய் ஒட்டிக்கிச்சுங்க, இப்ப என்ன பண்ணும்? அங்க புள்ள அந்த கழிவை புள்ள வெளியே தான், அந்த முடிய வெளியே தான் கூடாது, அது வரைக்கும் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். பெருங்குடலே காலி பண்ணி நல்ல பைப் எல்லாம் கிளீன் பண்ணிருச்சு, ஆனாலும் முடி ஒட்டிக்கிட்டு விடாது. நம்ம பாடியில வாட்டர் கண்டனை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்து அந்த முடியை டோட்டலா கிளீன் பண்ணி அனுப்புற வரைக்கும் வெறும் தண்ணியா போயிட்டே இருக்கும். அது வெளியே தெரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். ஆனா நம்ம இடையிலேயே நம்ம அதை நிறுத்துவதற்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு மாத்திரைகளை சாப்பிட்டு அதை நிப்பாட்டினோம்னா என்ன நடக்கும்? அதுதான் உள்ள பெருங்குடலுக்குள்ள அடுத்தது பிரச்சனைகளாக உண்டு பண்ண ஆரம்பிக்கும். பெருங்குடல்ல பிரச்சனை ஏற்பட்டால் அது உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிருங்க, அதான் விஷயம். அதனால உடலின் மொழி என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு நம்ம வந்து அதற்குரிய மாதிரி நாம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி செயல்படுதுன்ற நாலேஜை நீங்க என்ன படிச்சிருந்தாலும், ஓகேங்களா, உங்களுடைய தொழில்முறை சார்ந்து என்ன படிச்சிருந்தாலும், அடிப்படையா இந்த உடலின் அறிவை, ஓகேங்களா, உடல் செயல்பாடை தெரிஞ்சுக்கணுங்க அவசியம். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதற்குரிய கல்வியை அவங்களுக்கு கொடுங்க, அப்பதான் அவர்கள் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏன்னா இனி வருங்காலம்
இப்ப இருக்கக்கூடிய நோயை விட அதிகமா இன்னும் நோய் வரும் அப்படின்னு தான் சர்வே சொல்லுது. எல்லாருமே நோயாளிகளா இருக்கணும், எல்லாருமே டிபன் பாக்ஸ் கொண்டு போறதுக்கு பதில் வந்து மெடிசன் பாக்ஸ் தான் கொண்டு போகணும். காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திர, சாப்பாட்டுக்கு பின்னாடி மாத்திர, மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபுல்லா மாத்திரைகள் பொட்டிகளாக இனிமேல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போதே கொண்டு போகக்கூடிய சூழல்லாம் கூட இனிமேல் உருவாயிடலாம். உருவாகாம தடுக்கணும், அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த உடலின் அறிவியலை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட். இன்னைக்கு செல்போன்ல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட உங்க குழந்தைகளுக்கு அதிகமா தெரியுது, அதனுடைய நாட்டம் இருக்குது. ஆனா உடம்புல அதுகளுக்கே ஒரு பிரச்சனை வந்தா உடனடியா நீங்க போயிட்டு அதை பயமுறுத்துற மாதிரி, ஐயோ என்ன பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயமுறுத்துற மாதிரி கொண்டு போறீங்க பாருங்க, அதுக்கு அந்த இடத்துல தைரியம் கொடுங்க. ஒரு செல்போன்ல ஹேங் ஆயிடுச்சுன்னா உடனே வாங்கி நான் சொல்யூஷன் பண்ணி தரேன் சொல்லி பண்ணி கொடுக்குறீங்க, ஆனா உடம்புல உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தனா உங்களால அதுக்கு சொல்யூஷன் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கே உடலின் அறிவு தெரியல. அப்ப உடலின் மொழியை தெரியணும், உடல் செயல்பாடை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க, நம்ம வருங்கால சந்ததியை பாதுகாக்கலாம். அப்ப இந்த பிபி அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருதயம் பம்ப் பண்றதுல எக்ஸஸா பம்ப் பண்ணுது, லோவா பம்ப் பண்ணுது, அவ்வளவுதான். எக்ஸஸா பம்ப் பண்ணுச்சுன்னா அது ஹை பிபி, லோவா பம்ப் பண்ணா அது லோ பிபி, அவ்வளவுதான். எக்ஸஸா ஏன் பம்ப் பண்ணுது, லோவா ஏன் பம்ப் பண்ணுது, கம்மியா ஏன் பம்ப் பண்ணுது, அதாவது இருதயம் ஒன்லி பம்பிங் மிஷின், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா. இருதயம் என்ன பண்ணுதுன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளட் அனுப்பி வைக்கிறீங்க, அதனால பிளட்டை பம்ப் பண்ணி அது மகாத்தமணி மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பி வைக்குது. அதுக்குள்ள என்ன அனுப்பினாலும், அதுக்குள்ள தண்ணி அனுப்புனா தண்ணியை பம்ப் பண்ணி அனுப்பும், டீசல் அனுப்புனா டீசலை பம்ப் பண்ணி அனுப்பும், அவ்வளோதான். ஒன்லி பம்பிங் மோட்டார், அவ்வளோதான். இந்த பம்பிங் மோட்டார் நம்ம வீட்டில் இருக்குதுங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு கற்பனையில் நம்ம வீட்டில் பம்பிங் மோட்டார் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை பம்ப் பண்ணுற மோட்டார், ஓகேங்களா, நல்ல தண்ணியை பம்ப் பண்ணுற மோட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அழுக்கு தண்ணியை சாக்கடை தண்ணியை பம்ப் பண்ணுற மாதிரி இந்த மோட்டாரை ஒரு நாளைக்கு மட்டும் மாற்றி பாருங்களேன், ஓகேங்களா. நம்ம அந்த சானிட்டரி லைனில் இருக்கக்கூடிய தண்ணியை போல வெளியேற்றுறங்கன்னு சொல்லி இந்த மோட்டர் புது மோட்டரை மாற்றுங்க, என்ன ஆகும், மோட்டர் பார்த்தீங்கன்னா திணறும், சவுண்டு வரும். ஆனால் அப்போ கூட நாம் என்ன சொல்லுவோன்னா மோட்டர் தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம், தண்ணி பிரச்சனை சொல்ல மாட்டோம் கேட்டுங்களா. மோட்டர் சரியில்லைப்பா, என்ன பிராண்டு இது, சவுண்டு வருது, ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ப்ராப்ளம் இங்கிருந்த தண்ணிக்கு இங்கிருந்த தண்ணிக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தையும் நீங்கள் கழிவுகளாக மாற்றிட்டால் உங்களுடைய இருதயம் நிச்சயமாக என்ன பண்ணும், படபடப்படம் தான் துடிக்கும், வேக வேகமாக துடிக்கும். அப்போ நாம தான் சிரமத்துக்குள்ள உண்டு பண்ணுறோம் ரத்தத்தை கழிவாக்கி, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் இந்த இருதயம் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பிறக்கப்படும் பொழுது இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டா இருங்க, அவ்வளோதான். அப்போ இருந்து அப்படியே பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் பம்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இதில் யாரோ ஒருத்தருக்கு எனர்ஜி குறைபாடு ஏற்படும்னு வச்சுக்கோம். ஒரு உதாரணத்துக்கு 10 குழந்தைகளுக்கு இங்கே ஒரு தாய் வந்து இருதயம் அப்படின்ற தாய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க, அவ்வளோதான் அவருடைய வேலை அதுதான். இதில் ஒரு குழந்தை கொஞ்சம் உடம்புக்கு முடியல, சோம்பேறி ஆயிடுச்சு, இல்லை சப்பானி குழந்தை அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தாய்க்கு எல்லா குழந்தைகளையும் விட சப்பானி குழந்தை மேலே மட்டும்தான் அக்கறை அதிகமாகும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த தாய் சாப்பிடுவாளோ இல்லையோ அந்த சப்பானி குழந்தைக்கு போய் எல்லா வேலையும் பணிவிடைகளையும் பண்ணுவாள், அவ்வளோதான். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா இருதயம் அந்த வேலை தான் பார்க்குதுன்ற. அப்போ ஒரு ராஜ உறுப்புக்கு எனர்ஜி குறைபாடு ஏற்படும் பொழுது இருதயம் எக்ஸஸாக பம்ப் பண்ணும், அதுதான் ஹை பிபி, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஆர்கனை சரி பண்ணுற வரைக்கும் எக்ஸஸாக துடிக்குங்க, சரி பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா இருதயமே நீ ஏன் வேகமாக துடிக்கிற, கம்மியாக துடி அப்படின்னு சொல்லிட்டு ரத்த அழுத்த மாத்திரைகளை நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், கம்மியாக துடிக்க வச்சுக்கிறோம். அப்போ எப்படி அந்த சப்பானி குழந்தை சரியாகும், அதாவது அந்த இன்னொரு ஆர்கன் உடல் அந்த சோர்வான அந்த ஆர்கன் எனர்ஜி குறைபாடான அந்த ஆர்கன் எப்படி சரியாகும், சரியாகாது, புரிஞ்சுங்களா. இப்போ உங்களுக்கு 12 ராஜ உறுப்புகளில் எந்த ராஜ உறுப்புக்கு குறைபாடு ஏற்பட்டாலும் இருதயம் அதனுடைய இது வந்து துடிப்பு அதிகமாகும். அதனால தான் பாருங்கள் லங்ஸ் என்ற ராஜ உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது ஆஸ்துமான்ற பிரச்சனைகள் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிபி இருக்கு, கரெக்டுங்களா. ஆமாம், அப்போ டயபெட்டிக் பிரச்சனை வந்துருச்சுங்க, அப்போ பாருங்க இன்னும் மல்டி ஆர்கன் போய் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது, ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாலும் பிபி அவங்களுக்கு இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுங்க, அப்பையும் பார்த்தா பிபி இருக்கு. நீங்க பாருங்க எந்த ஆர்கன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு பிபி ரத்த அழுத்தம்ன்றது இருக்கு. இது ஏன் இது மட்டும் கூட சேர்ந்து வருது, சிம்பிள், அந்த ராஜ உறுப்பை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருதயம் முயற்சி பண்ணுது, அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்கணும் பண்ணுது, அவ்வளவுதாங்க. அதுதான் அப்ப நீங்க பிபியை சரி பண்ணணும்னா எந்த ராஜ உறுப்பு பாதிப்படைந்திருக்கோ அதை நம்ம சரி பண்ணியாகணும், அவ்வளவுதான்.
அதுபோல உங்களுடைய ரத்தம் எப்பொழுது பற்றாக்குறையாகுதோ அப்ப இந்த மிஷின் என்ன ஆகும், நீங்க ஒரு அந்த பம்பிங் மோட்டர்ல தண்ணி பாய்ச்சறீங்க, ஆனா தண்ணி கம்மியா இருக்குது ஓகேனா, அப்ப மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுலபாக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அதுதான் நமக்கு லோ பிபி. யாருக்கு வந்து ரத்தம் கம்மியா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் லோ பிபி ஏற்படும். உங்களுடைய ரத்தத்தை அதிகரிங்க, உங்க லோ பிபியை நீங்க நார்மலுக்குள்ள கொண்டு வர முடியும், செக் பண்ணி பாருங்க. அதுபோல இந்த எந்த ராஜ உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அந்த ராஜ உறுப்புகளுக்கு நீங்க வந்து நல்ல எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிபி நார்மலுக்கு வரும். இதை நம்ம உடம்பு நம்மளுடைய உடலின் மொழி மூலமாக சொல்லுமா, எப்படி சொல்லும், எங்க சொல்லும் அப்படின்னா அது நம்மளுடைய கால் பாதத்துல சொல்லும். கால் பாதம் என்பது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அங்கதான் முடியுதுங்க. அப்ப அங்க வந்து எந்த ராஜ உறுப்புக்கு எனர்ஜி குறைபாடு இருக்குன்றத கால்ல பாத்திரலாம். இதைத்தான் நம்மளுடைய சிகிச்சை மையத்துல வந்து பாத்தீங்கன்னா கால் பாதத்துல பார்த்து எந்த உறுப்பினுடைய எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்கு, எங்க கழிவுகளின் தேக்கம் இருக்குது, எதை நம்ம சரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மூல ஆர்கனை மூல உறுப்பை அங்க வந்து சரி செய்யணும். அப்ப நம்மளுடைய கால் பாதத்துல ஒருவருக்கு பிபி ரத்த அழுத்தம் இருக்குதா, வந்துருச்சா, வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல நமக்கு வந்து அடையாளம் தெரியுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு சொல்றேன், பண்ணிக்கங்க. ஆனால் உங்களுடைய பிபியை கட்டுப்படுத்தலாம், மூல உறுப்பை சரி செஞ்சால் நிரந்தரமாக கட்டுப்படுத்தலாம். நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய பிபி வந்து ஏறாது, கரெக்டா அப்படியே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான் விஷயம். அந்த மூல ஆர்கனை நம்ம வந்து கண்டுபிடிச்சு சிகிச்சை அளிப்பது தான் அது சிகிச்சை. ஆமா, அது மாதிரி முறையா சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது மாதிரி சிகிச்சைகளை வந்து எடுத்துக்கங்க, பெட்டரா இருக்கும் ஓகேங்களா. ஆமா, ஆனா ரத்த அழுத்தத்தை நான் வந்து வீட்டுல இருந்தே சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன், பயன்படுத்திக்கங்க. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கால்ல கட்டை விரல்ல இந்த ரெண்டாவது விரல் பக்கமாக, இந்த கட்டை விரலில் ரெண்டாவது விரல் பக்கமாக இங்க கீழே இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி பாருங்களேன், சாஃப்டா இருக்கும். ஆனா ஓவர் சாஃப்டா இருக்கக்கூடாது. நீங்க மத்த இடத்துல அழுதி பாருங்க, இங்க கட்டை விரல்ல இங்க மேல இங்க எல்லாம் அழுதி பாருங்க, ஹார்டா இருக்கும். கட்டை விரல்ல இங்க மேல இங்க சைடு இங்க எல்லாம் அழுதி பாருங்க, கொஞ்சம் அழுத்தமா இருக்கும், ஹார்டா இருக்கும். ஆனா இந்த உள் ஓரம் கட்டை விரலுக்கும் ரெண்டாவது விரலுக்கும் உள்ள இந்த உள் ஓரம் கீழே இந்த இடத்துல அழுதி பாருங்க, சாஃப்டா இருக்கும். ஆனா ஓவர் சாஃப்டாக இருக்கக்கூடாது, தொலதொலன்னு இந்த இடத்துல மடிப்பு போட்டு தொங்கக்கூடாது, இந்த இடத்துல அழுத்தினா உங்களுக்கு வலி இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு பிபி இருக்குது இல்லைன்னா வரப்போகுதுன்றத முன்கூட்டியே காமிக்கக்கூடிய ஒரு அடையாளம் உடலின் மொழி. ஓ, எனக்கு பிபி இருக்குது, இந்த இடத்துல அடையாளமும் காமிக்குது, இப்ப நான் இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்களா, நிச்சயமாக உங்களுடைய கால் பாதத்தின் மூலமாக நீங்க ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துக்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க, அந்த சுவிட்சை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி போய் நியூட்ரல் ஆகி நம்ம கொண்டு கொடுக்கும், அவ்வளவுதான். அதாவது ஒரு மிக்சி இருக்குதுன்னா இந்த மிக்சி ஓவர் ஜாம் ஆகி ஹேங் ஆகி நின்றுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு கீழே ஒரு எர்த் பட்டன் வச்சிருக்குமா பாருங்க, அந்த ஒரு ரெட் கலர்ல கீழே மிக்சி கீழே இருக்கும், அந்த பட்டன் அழித்து விட்டோம்னா என்ன ஆயிரும், அது நியூட்ரல் ஆயிரும், அவ்வளவுதான். நியூட்ரல் ஆனோடனே திரும்பவும் வந்து என்னன்னா மிக்சி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி ஹை பிபியா இருந்தாலும் சரி லோ பிபியா இருந்தாலும் சரி அதை மீண்டும் நியூட்ரல் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சுவிச் இருக்கு, அந்த சுவிச்சை நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிபியை குறைச்சு கொண்டு வரும், உங்களை கம்மியா இருந்தாலும் நார்மல் கொண்டு வரும், அந்த வேலையை பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த எந்த உறுப்பு ராஜா உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்குரிய எனர்ஜியும் நம்ம சரி பண்ண போடும் பொழுது மட்டும்தான் அது பெர்மனண்டா நியூட்ரல் இருக்கும். இப்ப இந்த பிபியை கட்டுப்படுத்துவதற்கான ஈஸியான ஒரு சுவிச் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. நம்மளுடைய கால் பாதத்துல ஒன்னாவது விரலுக்கும் ரெண்டாவது விரலுக்கும் நடுவுலங்க இந்த பகுதி தான் ஓகே. இந்த ஒன்னாவது விரலுக்கும் ரெண்டாவது விரலுக்கும் நடுவுல இப்படி வச்சு அப்படியே இப்படி உள்ள அழுத்துங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து உள்ள அழுத்துங்க. இது நான் உங்களுக்கு கையில செஞ்சு காமிக்கிறேன், ஆக்சுவலி உங்களுடைய காலில் பண்ணணும், ரெண்டு கால்லையும் பண்ணலாமாங்க, தாராளமா பண்ணலாங்க ஓகே. ரெண்டு கால்லையும் பண்ணலாம், ஒன்னாவது விரலுக்கும் ரெண்டாவது விரலுக்கும் நடுவுல இந்த பகுதியில இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுங்க ஓகே. அதே போல இந்த பக்கம் அழுத்தம் கொடுங்க, ரெண்டு கால்லையுமே கொடுங்க, அருமையா இருக்கும். உங்களுடைய பிபி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கிறத அப்படியே இறக்கி கொண்டு வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து படிப்படியாக தான் குறையும், உடனே ஒரு தடவை பண்ணதுலயே குறைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. ஆனா சில பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுல பண்ணும் பொழுதே கூட நல்லா இறங்கி வந்திருக்கு, ஆனா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் டேலையோ ஒன் டேலையோ திரும்பவும் ஏறின மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம்.
ஆனா தொடர்ந்து இதை நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய பிபி எப்பவுமே கட்டுக்குள் இருக்கிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும். இப்படி ஈஸியா இந்த சுவிட்சை நீங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே எப்பொழுதும் வைத்திருக்க வாழ்த்துக்கள். முறையாக முழுமையாக நாங்கள் சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா அந்த மாதிரி முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிபியை எப்பவுமே கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.